வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆங்கிலேய பிரபுகள் யாராக இருக்காங்க, ஒரு மொத்தம் வந்து ஒரு 20 இருக்குது, சரிங்களா? 20 பிரபுகள் என்னென்ன, எப்படி ஷார்ட்கட்டாக எப்படி வந்து டக்குனு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தபால் தந்தி முறையை கொண்டு வந்தவர். தபால் தந்தி முறையை கொண்டு வந்தது யார்னா டல்கௌசி பிரபு, ஓகேங்களா? டல்கௌசி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தபால்னு எடுத்துக்கிட்டால் தபால் வந்து இப்போ வந்து டல் ஆகிடுச்சு, ஓகேங்களா? முதல்ல வந்து செல்ஃபோன் அதெல்லாம் இன்டர்நெட்டில் வராதுக்கு முன்னாடி வந்து தபால் நல்லா ஃபேமஸாக இருந்தது. தபால் தான் எதுக்கிறதால யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து தபால்லாம் வந்து டல் ஆகிடுச்சு. அதே மாதிரி இரும்பு பாதையும் வந்து டல் ஆகிடுச்சு. ஆனால் பஸ்ஸு, காரு, பைக் எல்லாம் நிறையா வந்தங்காட்டிக்கு இரும்பு பாதையும் வந்து டல் ஆகிடுச்சு. ஓகே, அதுங்க அப்படி ஞாபகம். தபால் தந்தினால் டல்கௌசி, இரும்பு பாதையினால் டல்கௌசி. அடுத்து மூணாவது, மகள்வாரி திட்டம் கொண்டு வந்தவர். மகள்வாரி திட்டம் கொண்டு வந்து யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு, ஓகேங்களா? இது எப்படி அமைச்சிங்கன்னா, மகள்னால் பெண் தானே, பெண்ணை தான் மகள்னு சொல்லுவாள். அதான் மகள்வாரி திட்டம் கொண்டு வந்தது பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் கொடுப்பாங்க அல்லது வெறும் பெண்டிங் பிரபுன்னு கூட கொடுப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து நாலாவது, ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்படுவர். ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்படுவர் ராபர்ட் கிளைவ், ஓகேங்களா? ராபர்ட் கிளைவ். இது எப்படி அமைச்சிக்கிறேன்னா, ஆறு இருக்குல்ல, ஆறு வந்து பல கிளைகளாக இருக்குது, ஓகேங்களா? அது ஆறு. அல்லது அப்படி இல்லைன்னா காடு இருக்கா, காட்டில் வந்து மரம் இருக்குது, மரத்துல எல்லாம் கிளை இருக்குது, அப்படிங்கிற ஒன்று அமைச்சிக்கலாம், ஓகேங்களா? ஆற்காடு வீரர் வந்து ராபர்ட் கிளை, கிளைன்னு வரும். அடுத்து வந்து பொதுப்பணித்துறையின் தந்தை டல்கௌசி பிரபு. இது எப்படி அமைச்சிக்கிறான்னா, பொதுப்பணி. இப்போ வந்து பொதுப்பணினாலே வந்து எல்லோரும் வந்து வேலை எப்படி டல்லாக தான் செய்வாங்க. இதுவே யாராச்சும் சொந்த பணியாக இருந்தால் நல்லா வேகமாக சுறுசுறுப்பாக செய்வாங்க, பொதுப்பணியாக இருந்தால் டல்லாக தான் செய்வாங்க. அடுத்து ஆறாவது, விதவை மறுமண சட்டம் வந்து டல்கௌசி பிரபு. இது எப்படி அமைச்சிட்டான்னா, விதவைகள் எப்பயுமே இப்போ டல்லாக தான் இருப்பாங்க. விதவைகள் எப்படி இருப்பாங்க, டல்லாக இருப்பாங்க. கணவனை இழந்தவங்க விதவைகள், அவங்க எப்பயுமே டல்லாக தான் இருப்பாங்க. அடுத்து ஏழாவது, இந்திய குடிமை பணியின் தந்தை. இந்திய குடிமை பணியின் தந்தை யார், காரன் வாலிஸ். இது எப்படி அமைச்சிட்டான்னா, காரன் வாலி. இது வந்து வாலிபம், வாலிப பருவம்னு ஞாபகம், வாலிபருவம். இப்போ இருக்கிற வாலிபர்கள் எல்லாமே குடிக்கு அடிமை இருக்காங்க, ஓகேங்களா? அப்படி ஞாபகம். இப்போ குடிமை பணியின் தந்தை யார், வாலிபம், காரன் வாலிஸ் பொறுப்பு. அப்படி அடுத்து வந்து எட்டாவது, இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை. இந்திய புள்ளியியல்னால் மேயோ பிரபு, ஓகேங்களா? மேயோ பிரபு. இது எப்படி ஞாபகம்னா, இப்போ வந்து மே மாதம் ஞாபகம். மே மாதம் வந்து வெயில் அதிகமாக இருக்குது. வெயிலில் வந்து மே மாதத்தில் வெளியே சுற்றினோம்னா உடம்புலாம் புளி புளியாக வந்துடும், ஓகேங்களா? உடம்புலாம் புளி புளியாக வந்துடும். அப்போனா புள்ளியல்னால் என்னது, மே மாதம் மேயோ பிரபு, அப்படி ஞாபகம் வந்துடும். அடுத்து ஒன்பதாவது, துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெள்ளசி பிரபு. இது எப்படி ஞாபகம்னா, துணைப்படை இருந்தாலே அவங்க வந்து வெள்ளாக இருப்பாங்க. வெள்னா WELL, ஓகேங்களா? வெள்னா நல்லா சிறந்தவங்கிறத அப்படி சொல்ல, இல்லைன்னா வெள்னா வெற்றி, அப்படிங்கன்னு ஞாபகம். துணைப்படை இருந்தால் வெற்றி பெற்றுவாங்க, ஒரு துணைப்படை இல்லைன்னா தோல்வி அடைஞ்சிருவாங்க, அதானே? அப்படின்னா துணைப்படை இருந்தால் வெற்றி பெற்றுவாங்க, வெற்றி வெல், அப்படி கூட ஞாபகம். அடுத்து பத்தாவது, வாரிசு இழப்பு கொள்கைனா டல்கௌசி பிரபு. வாரிசு இழந்தவங்க எப்பயுமே டல்லாக தான் இருப்பாங்க, ஓகேங்களா? வாரிசு இழந்தவங்க டல்லாக இருப்பாங்க. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபு, ஓகேங்களா? இது எப்படி ஆரம்பிச்சுக்கோன்னா, இது மொழின்னு வந்துட்டாலே மொழி, இப்போ வந்து ஒரு மொழியை பற்றி, மொழின்னா தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அது மொழி. தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறவங்க வந்து லிட்ரேச்சர் படிக்கிறவங்க சொல்லுவாங்க, ஓகேங்களா? லிட்ரேச்சர், லிட் அப்படின்னு தானே சொல்லுவாங்க, லிட். அது லிட்னா வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபு. அடுத்து பன்னெண்டாவது, சதி ஒழிப்பு தடை சட்டம். சதி ஒழிப்பு தடை சட்டம் கொண்டு வந்து யார்னா பெண்டிங் பிரபு. இப்போ வந்து சதினா என்ன தெரியுமா, சதினா பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுவாங்க, அதுக்கு பேர் தான் சதி. அதை வந்து ஒழிச்சது யார்னா பெண்டிங் பிரபு. இப்போ சதியை வந்து யாருக்காக கொண்டு வந்தாங்க, பெண்கள் உடன்கட்டை ஏறுறது, பெண், ஓகேங்களா? பெண்ணுக்காக தான் கொண்டு வந்தாங்க, அதனால் பெண்டிங் பிரபு. புரியுதா? சதினா பெண்களுக்காக கொண்டு வந்தது தான் சதி, அது வந்து யாருன்னா பெண்டிங் பிரபு. ஓகே, பெண், ஓகேங்களா? சதி வந்து பெண்ணு, அவனால் இது பெண்டிங் பிரபு வந்து இருக்கிற பெண். இதை ஞாபகம்ங்க, சரிங்களா? அடுத்து பதிமூணாவது, சிப்பாய் கழகத்தின் போது தலைமை ஆளுநர். இது எப்போ, சிப்பாய் கழகத்தின் போது தலைமை ஆளுநர் யாருன்னா கானிங் பிரபு.
சரிங்களா. காணிம் பிரபு இப்போ வந்து இது எப்படி அமைச்சிங்கன்னா, சிப்பாய் கழகம், சிப்பாய் கழகம், சிப்பாய் கழகத்தப்ப சிப்பாய்கள இங்கே இப்போ வந்து அவங்க நாட்டில் இருக்குமா, நாங்கள் எங்கே காணாமல் போயிடுவாங்க சரிங்களா, காணாமல் போயிடுவாங்கன்னா வேற பக்கம் போயிடுவாங்க அப்படிங்க அமைச்சுங்க. ஓகேங்களா. சிப்பாய் கழகத்தின் போது தலைமை ஆளுநர் வந்து காணிம் பிரபு. ஓகேங்களா, இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சிப்பாய் கழகத்தின் போது தலைமை ஆளுநர் வந்து காணிம் பிரபு, காணிம் பிரபு, காணிம் பிரபு, இது மட்டும் மறந்துடாதீங்க. அது 14வது. முதலில் தொழிற்சாலை சட்டம் கொண்டு வந்தவர், தொழிற்சாலை சட்டம் கொண்டு வந்தது ரிப்பன் பிரபு. ஓகேங்களா. தொழிற்சாலை இப்போ வந்து முதல்ல வந்து தொழிற்சாலை ஏதோ ஒன்று தொடங்கினோம்னா ரிப்பன் கட் பண்ணி தான் திறப்போம், அதானே, அதான் ரிப்பன் பிரபு, தொழிற்சாலை வந்து ரிப்பன் பிரபு. அடுத்து 15வது. 1813 பட்டய சட்டம் கொண்டு வந்தவர், இது வந்து இப்படி கொடுக்க, பட்டய சட்டம் இந்த ஆண்டு வந்து ரொம்ப முக்கியம். 1813 பட்டய சட்டம். ஓகேங்களா, பட்டய சட்டம் 1813, இது முக்கியமானது. பட்டய சட்டம் கொண்டு வந்த யாருன்னா மார்க்குயிஸ் ஹேஸ்டிங். இப்போ வந்து மார்க்குயிஸ் மார்க்கை வந்து குவிச்சோம்னா அதை பட்டம் கிடைக்கும். ஓகேங்களா, மார்க் வந்து குவிக்கணும், மார்க் நிறைய எடுக்கணும். ஓகேங்களா, மார்க்குயிஸ் அப்புறம் மார்க் நிறைய எடுத்தோம்னா தான் பட்டம் கிடைக்கும் அப்படி, பட்டம். ஓகேங்களா, பட்டய சட்டம். இப்போ வந்து பட்டய சட்டம்னா யார் ஞாபகம் தரணும், மார்க்குயிஸ் ஞாபகம் தரணும். ஓகே, அடுத்து வந்து தலையிடா கொள்கை கொண்டு வந்தவர் சர் ஜான் ஷோர். ஓகேங்களா, இப்போ வந்து தலை தலைன்னு வச்சுங்க, இப்போ வந்து தலை இருக்குன்னா தலை வந்து ஜான், ஒரு ஜான் தான் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு ஜானுக்கு மேலே வந்து தலை யாருக்கும் இருக்காது அப்படி ஞாபகம் வச்சுங்க. அல்லது இப்போ வந்து தலையிடா கொள்கை, இப்போ வந்து தலையாய கொள்கை என்னது, சோர், சோர் தான் தலையாய கொள்கை, சோர் தான் அது தலையாய கொள்கை, சோர் வந்து முக்கியமாக வேணும், அது வந்து தலையாய கொள்கை அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. தலையிடா கொள்கைன்னு கேட்டாங்கன்னா சர்ஜான் சோர். அடுத்து 17வது. ராயத்துவாரி முறையை கொண்டு வந்தவர், ராயத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் யார்னா மார்க்குயிஸ் ஹேஸ்டிங். இப்போ வந்து ராயல், ராயத்துவாரினா ராயல்னு ஞாபகம் வச்சுங்க, ராயல்னால் இப்போ வந்து மார்க்கு கூச்சோம்னா, மார்க் நிறைய எடுத்தோம்னா நம்ம வந்து ராயலாக இருப்போம். ஓகேங்களா, மார்க்கு குறைவாக எடுத்தோம்னா வெட்டி ஆயிரும். ஓகேங்களா, மார்க்கு நிறையா இருந்துச்சுன்னா ராயலாக இருப்போம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. மார்க்கு ராயத்துவாரினா மார்க்குயிஸ் ஹேஸ்டிங். ஓகே, அடுத்து 18வது. நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர் வந்து கார்ன்வாலிஸ் பிரபு. ஓகேங்களா, நிலையான நிலவரி திட்டம் வந்து கார்ன்வாலிஸ் பிரபு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நிலையான நிலவரி திட்டம், இது வந்து நிலவர் நிலம், இது இங்கே வந்து வாலி, இது வந்து வாலிபம், வாலிபம் தான் முன்னாடியே பார்த்தோம், கார்ன்வாலிஸ் வந்து வாலிபம் பார்த்தோம், அதே வாலிபத்தை வச்சு பார்ப்போம். இது வந்து வாலிபம் வந்து நிலையாக இருக்காது, ஏன்னா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் டீனேஜ் இருந்தீங்கன்னா அடுத்து வந்து வயசாகிடும், வயது வந்து முதிர்ந்துடும், அது வந்து வாலிபம் எப்பயுமே நிலையாக இருக்காது. அதே மாதிரி நிலம், நிலம் வந்து நிலையாக இருக்காது. ஓகேங்களா, நிலம் எப்படின்னா இப்போ வந்து உங்கள் பேரில் ஒரு நிலம் இருக்குன்னா உங்களுக்கு அடுத்து வேறு யாராச்சும் அந்த நிலத்தை வாங்கிடுவாங்க, இல்லைன்னா ஒரு இடம் ஒருத்தர் பேர் இருக்குன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு அந்த நிலம் போயிடும். ஓகேங்களா, இன்னொருத்தர் பேருக்கு அந்த நிலத்தை வந்து மாற்றி எழுதிக்குவாங்க. ஓகேங்களா, அதுதான் நிலம் வந்து நிலையாக இருக்காது, வாலிபம் வந்து நிலையாக இருக்காது. சரி, அடுத்து வந்து 19வது. சமாச்சார் பத்திரிகை சட்டம், சமாச்சார் பத்திரிகை, சாரி, சமாச்சார் பத்திரிகை செய்தித்தாளை வெளியிட்டவர், சமாச்சார் பத்திரிகை சமாச்சார் பத்திரிகை செய்தித்தாளை வெளியிட்டது யாருன்னா மார்க்குயிஸ் ஹேஸ்டிங். இது வந்து மார்க்குயிஸ் ஹேஸ்டிங் தான். இது எப்படி நான் வச்சுக்கலான்னா, சமாச்சார் இது வந்து சமாச்சார்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து மார்னு ஆரம்பிக்குதா சார், இது வந்து மார் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ரைமிங்காக வருதில்ல, சமாச்சார்னா மார், மார்க்குயிஸ் ஹேஸ்டிங் அப்படி ரைமிங்காக வர்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சமாச்சார்னா நல்லா, இதை மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சமாச்சார் பத்திரிகை சட்டம், சமாச்சார் பத்திரிகை செய்தித்தாளை வெளியிட்டவர், சாரி, சமாச்சார் பத்திரிகை இது வந்து ஒரு செய்தித்தாள் வெளியிட்டவர், சமாச்சாரங்கள் செய்தித்தாள் வெளியிட்டவர் மார்க்குயிஸ் ஹேஸ்டிங். சமாச்சார்னா மார், மார்க்குயிஸ் ஹேஸ்டிங். அடுத்து 20வது. இந்தியாவின் கடைசி வைசிராய் மவுண்ட் பேட்டன் பிரபு. இது எப்படி காமிச்சுக்கலான்னா, கடைசி வைசிராய், கடைசி வயசில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேட்டன், பாட்டன் சொல்லுவோம். ஓகேங்களா, பாட்டன் ஆனால் மவுண்ட் பேட்டன் பிரபு, கடைசி வயசில் இருக்கிறது வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படி காமிச்சுக்கோங்க. இந்தியாவின் கடைசி வைசிராய் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து கொஸ்டின் மட்டும் காமிக்கிறேன், இப்போ வந்து இது மட்டும் ஒர்க்கா இந்த வீடியோ பார்த்துட்டீங்கள, இப்போ பாருங்கள் நீங்களே ஆன்சர் சொல்லுவீங்க பாருங்கள். இப்போ வந்து கொஸ்டின் மட்டும் இங்கே இருக்குது, ஆன்சர் நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். தபால், ஓகேங்களா, தபால் தந்தி முறையை கொண்டு வந்தது யார், தபால்னால்
டல்லாக போகும் டல்ஹவுசி. அதே மாதிரி இரும்பு பாதை வந்து யார் கொண்டு வந்தது, இரும்பு பாதை வந்து டல், இரும்பு பாதையும் டல்லாக தான் போகும் டல்ஹவுசி. அடுத்து மகள்வாரி, மகள்வாரி திட்டம், மகள்னால் பெண், பெண்டிங் பிரபு ஓகேங்களா. ஆற்காடு வீரர், காடுலையில் கிளையாக இருக்குது ஓகேங்களா. அதெல்லாம் ஆறு வந்து கிளையாரில் கிளையாராக இருக்குது ஓகேங்களா, காட்டில் வந்து கிளையாக இருக்குது அப்படின்னா யார், ராபர்ட் கிளைவ் ஓகே. அடுத்து வந்து அஞ்சாவது பொதுப்பணித்துறையின் தந்தை, பொதுப்பணினாலே எப்பயுமே டல்லாக தான் இருக்குது டல்ஹவுசி. விதவை மறுமண சட்டம், விதவைகளும் டல்லாக தான் இருப்பாங்க டல்ஹவுசி குரூப்பு. அடுத்து இந்திய குடிமைப்பணியின் தந்தை, குடினா குடினை ஆகணும், குடினா வாலிபர் தான் குடி, வாலிபர்கள் தான் குடிப்பாங்க காரன் வாலிஸ் ஓகேங்களா. அடுத்து இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை, புள்ளியியல் புள்ளினா மே மாதம் தானே புள்ளி புள்ளியாக வரும் உடம்புல வெயிலில், அப்போ மேயோ பருப்பு ஓகேங்களா. அடுத்து ஒன்பதாவது துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர், துணைப்படை இருந்தால் தான் வெல்வாங்க இல்லைன்னா நம்மளால் வந்து ஜெயிக்க முடியாது, வெல் வெல்லசி பிரபு துணைப்படை திட்டம். அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை, வாரிசு இழந்தவங்களும் எப்பவுமே டல்லாக இருப்பாங்க சரிங்களா, வாரிசு இழந்தவங்க டல்லாக இருப்பாங்க. அடுத்து வட்டார மொழி பத்திரிகை சட்டம், மொழினா என்ன லிட்ரேச்சர் லிட்டன் பிரபு புரியுதுங்களா உங்களுக்கு ஓகே. அடுத்து பன்னெண்டாவது சதி ஒழிப்பு தடை சட்டம், யார் கொண்டு வந்தா, சதினா அது வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டது, பெண்களுக்காக, பெண்டிங் பிரபு ஓகேங்களா. அடுத்து பதிமூணாவது சிப்பாய் கழகத்தின் போது தலைமை ஆளுநர், என்ன சொன்ன, சிப்பாய் சிப்பாய் கழகத்தின் போது தலைமை ஆளுநர் வந்து கானிங் பிரபு ஓகேங்களா. சிப்பாய் கழகத்தப்போ வீரர்கள் இங்கே இருக்க மாட்டாங்க, அங்கே போயிடுவாங்க, அதனால் வந்து இங்கே காணாமல் போயிடுவாங்க அப்படி சரிங்களா. அடுத்து பதினாலாவது முதலில் தொழிற்சாலை சட்டத்தை கொண்டு வருது, முதல்ல தொழிற்சாலை தொடங்கினோம்னா என்ன, ரிப்பன், ரிப்பன் அடித்து திறப்போம் ரிப்பன் பிரபு. அடுத்து பட்டய சட்டம் 1813 ஓகேங்களா, பட்டய சட்டம்னா ஆண்டு முக்கியம் பார்த்துக்குங்க. பட்டய சட்டம் கொண்டு வந்தது யார், பட்டயம் பட்டம், பட்டம் வந்து மார்க்கை கூச்சம்னா தான் பட்டம் கிடைக்கும், மார்க் வைஸ் கேஸ்டிங் ஓகே. அடுத்து பதினாறாவது தலையிடா கொள்கை, தலை வந்து ஒரு ஜான் தான் இருக்குது ஓகேங்களா, அல்லது தலையாய கடமை எது, சோறு தான் ஓகே அதானே. இதுக்கு என்ன ஆன்சர், தலையிடா கொள்கை வந்து சர் ஜான் சோர். அடுத்து ராயத்துவாரி முறையை கொண்டு வந்தவர், ராயத்துவாரின்னா ராயலாக இருக்கிறது, ராயலாக இருக்கோம்னா இப்போ ராயலாக இருப்போம், மார்க் நிறைய எடுத்தால் நம்ம வந்து ராயலாக இருப்போம், அப்போ வந்து மார்க் வைஸ் ஹேஸ்டிங். நிலையான நிறைவு திட்டம் கொண்டு வந்தவர், பதினெட்டாவது நிலையான நிறைவு திட்டம், நிலம்னா நிலையாக இருக்காது நம்மகிட்ட, நிலம் வந்து நிலையாக இருக்காது, அதே மாதிரி வாலிப வயசு நிலையாக இருக்காது, அப்போ யார், காரன் வாலிஸ் பிறப்பு. பத்தொன்பதாவது சமாச்சார் பத்திரிகை சட்டம் கொண்டு வந்தவர், சமாச்சார் சார்னு வருதா, சார்னு வந்தால் மார், அங்கே சமாச்சார் மார், மார்க் வைஸ் ஹேஸ்டிங் ஓகேங்களா, மார் சமாச்சார் மார், மார்க் வைஸ் ஹேஸ்டிங் சமாச்சார் பத்திரிகை செய்தித்தாளை வெளியிட்டவர் மார்க் வைஸ் ஹேஸ்டிங் ஓகே. அடுத்து இருபதாவது இந்தியாவின் கடைசி வைஸ்ராய், கடைசி வயசில் யார் இருப்பாங்க, பாட்டன் மவுண்ட் பேட்டன் பிரபு சரிங்களா. இப்போ பாருங்கள் ஆன்சர் இங்கே இருக்குது, இப்போ எல்லாமே நம்ம சொல்லிட்டோம், இப்போ இந்த வீடியோ ஒரு 13 நிமிஷம் வந்திருக்குது, இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கனாலே போது, இது வந்து ரொம்ப முக்கியமானது, இது வந்து கண்டிப்பாக இல்லை, இது வந்து ஒரு உணவு வந்து கேட்கறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது போலீஸ் தேர்வில், அதனால் வந்து எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே. தேங்க்யூ.